Hey beauties, it's welcome to Kanmani Beauty Vlog. So, நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். And அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணா subscribe பண்ண bell icon-ஐ அழுத்திக்கோங்க. And அது மட்டும் இல்லாம நம்மள இன்னும் Instagram-ல follow பண்ணா Instagram ID உங்களுக்கு screen-ல play ஆகும் and link கீழ description-ல இருக்கு. மறக்காம check பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Let's get into the video. நான் பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 5 o'clock எழுந்துட்டேன். நான் பிஃபோர் நைட்டே டிசைட் பண்ணிட்டு தான் வந்துட்டு படுத்தேன். நம்ம நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பாக டே இன் மை லைஃப் வீடியோ எடுக்கிறோம். பிகாஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டைட்டிலும் தமிழ்னு பார்த்து தான் வந்திருப்பீங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேன்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படி நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுதாங்க இப்போ 5:40-க்குலாம் வீடியோ ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் நான் வந்துட்டு டெரஸ்க்கு போயிருந்தேன். ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து இயர்லி மார்னிங் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த 1 இயராக என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்ருந்தவங்களுக்கு. ஸோ இன்றைக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் டே அப்படிங்கிறத தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்ஸ்டாவில் நான் போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த போஸ்ட் நான் இன்ஸ்டாவில் 12 மணிக்கே போட்டுட்டேன். நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும். பட் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் 6:30 இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் வந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிருந்தேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு அடுத்து என்னோடய ரூட்டீனை அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு என்னோடய ரூட்டீனை ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன சாப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரெட் அண்ட் மைனஸ் வச்சு ஒரு ஆம்லேட் வந்து சாப்பிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கிடையே நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காஃபி வந்து குடிச்சேன். 9 மணி இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்னோடய ரூட்டீன் நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஹேருக்கு வந்துட்டு சீரம் அப்ளை பண்ணிட்டு கோம் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்கின் கேர் ரூட்டீன்லாம் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதை தான் நான் வந்துட்டு இப்போ கரெக்டாக இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணிட்ருக்கேன். அண்ட் இந்த உட்டன் கோம்ப் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்ருக்கேன். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படி காமிச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே என்னோடய ஸ்கின் கேர் ரூட்டீன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டோனர் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பர்சனல் வேலையாக நான் வந்து கொஞ்சம் வெளியே போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், இப்போ டோனர் அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட வந்து காமிச்சிருக்கல அந்த கார்டன் பேர். ஸோ அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணேன். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து விட்டுறணும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் 10 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா வந்துட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்கள். ஒரு சில டைம் வந்துட்டு நான் கூடமே அர்ஜென்ட்டாக போயிடுவேன். பட் ஆனால் 20 மினிட்ஸ்க்கு வந்துட்டு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெளியே போகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை பண்ணுறதுக்கப்புறமா பாருங்கள் ரொம்ப ஆயிலியாக தான் இருக்கும். அண்ட் இது என்னடா ஸ்பெஷலாக என்னமோ காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு பிரியாணி போட்டுருந்தோம். ஸோ அது வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு டே மேலே வீடியோவில் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பார்த்தா அது வந்துட்டு இந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்லேயே நம்ம வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு சே ஜாயின் பண்ணிடலாம் இந்த ப்ளாக்லேயுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா அது பிரியாணியாக வெஜிடேபிள் பிரியாணி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள் பிரியாணி. அண்ட் அதோட கொஞ்சம் வந்துட்டு மட்டன் ஆட் பண்ணியிருக்கோம். 1 kg மட்டன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ நான் அதை உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளே இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராமோட ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி காய்கறி நல்லா வேக வச்சுட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூடி வச்சுருக்காங்க. காய்கறி நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்தோடனே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ரைஸ் அந்த மாதிரி அதில் வந்து போட்டுட்டோம். ஆனால் ஆல்ரெடி கறி பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம் சரிங்களா. ஸோ அதனால் வந்துட்டு கறி வெந்துருச்சா வேகலையா அப்படிங்கிற கவலை நமக்கு வேண்டாம். ஏன்னா குக்கரில் தனியாக அதை வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுட்டோம் சரிங்களா. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு இதர மசாலா தூள் எல்லாமே உப்பு எல்லாமே இதில் போடுறதுனால அங்கே எதுவுமே போடல. வெறும் தண்ணி ஊற்றி குக்கரில் நம்ம பாயில் பண்ணி வச்சிட்டனால நம்மளுக்கு ஈஸியாக போயிட்டு கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே டயர்டாக ரொம்ப ஃபீல் ஆச்சு. பிகாஸ் வந்துட்டு ரைத்தா அண்ட் அந்த மாதிரி ஒர்க்லாம் இருந்துச்சு. அதனால் என்னால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியலை. பிகாஸ் ரைத்தாலும் நான் உட்காந்து பண்ணிட்டு இருந்தனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை.
ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிரியாணி ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு எடுத்து பிளேட்டில் போட்டு சாப்பிட்றத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் வருது. ஆனால் வந்துட்டு ஃபுல் டீட்டெயில் ரெசிபி என்னால் கொடுக்க முடியலை. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு பர்டிகுலராக நான் சாப்பிட்ட பிரியாணியை தான் நான் உங்களுக்கு வந்து அந்த மீன் வெஜ் பிரியாணியை தான் நான் கவர் பண்ணியிருக்கேன், சரிங்களா? சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து விசன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து சிங்கில் கடந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு செம்ம டயர்டுங்க, ரொம்பவே டயர்டு. போன உடனே ஃப்ளாட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வெட்டு பக்கமே போனேன். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் டே, பிகாஸ் நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஓகே, இந்த 1 இயரில் வந்துட்டு என்னென்ன வீடியோலாம் எவ்வளோ வியூஸ் போயிருக்குது அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம், நம்ம வியூவர்ஸ்க்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலமாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்கள். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா தீபா ஆன்லைன் ஷாப்பிங் தான் வந்துட்டு கை கொடுத்துச்சு. அது இப்போ பார்த்திங்கன்னா 21K வந்துட்டு போயிட்டுருக்கு. ஆனால் அது போகும் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அது வந்துட்டு ரிவ்யூஸ் போகுது. அந்த வருஷத்தில் அது பார்த்திங்கன்னா ரிவ்யூஸே போகாமல் நிற்கிது. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இப்போ அதை உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே புரியும். பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் லைக் மாய்ஸ்சரைசர்லாம் பாருங்கள், 10 மாதத்துக்கு 10 வியூஸ் அந்த மாதிரி தான் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் செழிப்பாக தான் வரும் அண்ட் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். பரவாயில்ல, அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளாம் ஓடுறோம். அண்ட் வாங்க, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அலமண்ட்ஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா 4 வியூஸ் தான் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாருங்கள், நம்ம என்ன தான் பெஸ்ட் கண்டென்ட் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலுமே அது வந்து கம்மி வியூஸ் தான் போகுது. அது யூடியூப் சஜஷனில் காமிக்க மாட்டிருக்கா என்னன்னு தெரியலை. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்கான தான் போடுறேன். ஹவு டு ப்ரிப்பேர் யுவர் காலேஜ் பேக் அந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் வந்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கீங்க, காலேஜ் இப்போ சேர போகிறீங்க அப்படின்னா அந்த பேக் வீடியோ கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி ஃபேஸ் மாஸ்க், ஹவு டு மெயின்டைன் யுவர் ஸ்கின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் அ ஹோம் மேட் ஃபேஸ் பேக், அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 110வது வீடியோ. நான் இதனாலேயே அந்த ஷார்ட்ஸை வந்துட்டு தடுத்து நிறுத்தி வச்சுருக்கேன். சரி ஓகே, போட வேண்டாம், பிகாஸ் இது வந்துட்டு 110 வீடியோவா, இது வந்து 110 இப்போ அப்லோட் பண்ணால் இது வந்து 110 வீடியோ. ஸோ அது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பெஷல் வீடியோன்னு போட்டிருக்கேன். இது நீங்கள் போய் பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்காகவும் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவாக போட்டது தாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி நான் எதிரே பார்க்கல. எனக்கு இப்போ இருக்க சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 143 இருக்காங்க. பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தேன், 5x5 வியூஸ். அது நான் தான் பார்த்தேன், வேறு யாருமே பார்க்கல. 5 வியூஸ் நான் தான் பார்த்தேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போது நான் வந்துட்டு ஒரு ஸோ நான் போட்டு இந்த வீடியோவுமே வந்துட்டு 1 நாளில் 350 வியூஸும் போனதில்லை, 4 நாளில் 445 வியூஸும் போனதில்லை. அதுவும் இந்த வீடியோ போயிருக்குங்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் ஊற்றிட்டு அதில் பாதி வந்து 1.5 கிளாஸ் தண்ணி வந்து இப்போ அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம், அண்ட் ஸ்வீட் ரெசிபி, சரிங்களா? கேரட் அல்வா தாங்க. பால் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன், சொல்லித்தரப்போகிறேன். அண்ட் இதை பார்த்து நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கேரட் நல்லா திருவி வச்சுட்டு அந்த கேரட்டை வந்துட்டு இந்த மாதிரி கொதிக்கிற வெந்நீரில் நம்ம வந்து ஃபுல் கேரட்டு நம்ம வந்து அதில் போட்டுறோம். அண்ட் அதுக்கப்புறமா அது கூடவே நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஃபுட் கலரில் வந்துட்டு எல்லோ பிடிக்குமா இல்லை ரெட் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா வந்துட்டு ஊறுற மாதிரி, நல்லா அந்த தண்ணியில் வந்துட்டு அதை வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி நான் நல்லா அதை வந்துட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணி போடுறேன், சரிங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்துட்டு கலர் ஆட் பண்ணிடுறேன் சரிங்களா. உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அவ்வளோ கலர் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. பிகாஸ் நான் ஏன் கலர் ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட் டைமில் கலர் இல்லாமல் கேரட்டோட கலரும் போய் ரொம்ப வந்துட்டு ஒயிட் ஆயிரும். ஸோ அதனால தான் எனக்கு கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு பாயில் பண்ண விடணும். இது வந்து கேரட் வேக வைக்கணும் நம்ம வந்துட்டு சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரட் வெந்துட்டா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வெந்துட்டா வேவலையா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நல்லா வெந்த அப்புறமா நம்ம நல்லா வேகணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்துட்டு சாப்பாடு எப்படி ரைஸ் எப்படி குக் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது கரெக்டாக வெந்துட்டு ரொம்ப குழையும் விட்டுறக்கூடாது. நார்மலாக இது கரெக்டாக வெந்துட்டுன்னு வைங்களேன். இது ஓகே, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம இது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் செக் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இதில் வந்துட்டு வேலையெல்லாம் ஈஸி தாங்க. இது மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம்னு வைங்களேன், சூப்பராக வரும் கேரக்டர். வா இதில் தான் ட்ரிக்கே சரிங்களா. அதனால தான் இது நான் ஒரு 3-4 வாட்டி எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். ஸோ குழஞ்சிட்டுனா நல்லாவே இருக்காது, கேரட் அல்வா டேஸ்ட்டே போயிடும். ஸோ அதனால தாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ நான் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக நான் இப்போ எடுத்து வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அரிப்பு இருந்தாலுமோ இல்லை உங்கள்கிட்ட அரிப்பு இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு நல்லாவே நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க. ஸோ லாஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு நம்ம இப்போ பண்ண போதே போயிடும். அதுக்கு தான் அந்த டெக்னிக் நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு 1/2 கிலோ திரும்பின கேரட்டை தான் நம்ம இப்போ வந்துட்டு ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 3 டீஸ்பூன் வந்துட்டு கீ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு அந்த திரும்பின கேரட்டை வந்து வேக வச்ச கேரட்டை ஐ மீன் ஓகேங்களா, ஸ்டீம் பண்ண கேரட்டை இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு போட்டு லைட் ரோஸ்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. நம்ம ஏன் ஸ்ட்ரீம் பண்ணுறதுனால என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திடீர்னு அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் இருக்கும்ல, ரோ ஸ்மெல். ஸோ அது இல்லாமல் இந்த ஸ்ட்ரீமிங்கில் வந்துட்டு போயிடும் சரிங்களா. ஸோ அதனாலையும் அண்ட் வந்து வெந்துரும் பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வந்துட்டு வச்சிட்ருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறோன்னா அடுத்தது நம்ம பண்ணுறது எல்லாமே குயிக் குயிக்காக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் மட்டும் அது மட்டும்தான் அதில் விஷயமே சரிங்களா. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தண்ணி இருந்தால் எப்படி ஒரு சவுண்ட் வரும், அந்த சவுண்ட் இப்போ வந்து இதில் வந்து வரும். ஸோ அந்த சவுண்டு போகிற அளவுக்கு நம்ம இதை வந்துட்டு வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ இதில் வந்து 3 இலக்காக வந்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பட் நான் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா 2 இலக்காய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு 2 இலக்காய் நான் உரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதுவே நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு இது போதும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 3 இலக்காய் ஆட் பண்ணால் ஓகே அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து நட்ஸ் ஆட் பண்ணலாம். பட் எனக்கு சுத்தமாக நட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஸ்வீட்ஸில் வந்துட்டு வந்தாலே எனக்கு பிடிக்காது. ஐ மீன் இந்த மாதிரி கேரட் அல்வாவில் ஒரு சில ஸ்வீட்ஸ்லாம் வந்து எனக்கு பிடிக்காது சரிங்களா. ஸோ அதனால் நான் இதை வந்துட்டு நட்ஸ்லாம் ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு இதில் நட்ஸ் ஆட் பண்ணாலும் பிடிக்கும்னா நீங்கள் வந்து தாராளமாக நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பாலுக்கு பதிலாக வந்துட்டு பால்கோவா ஆட் பண்ணுறோம். பால்கோவா வந்துட்டு சீரியஸ்லி டேஸ்ட் வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு. பாலாக வந்துட்டு இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பால்கோவா பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் நான் வந்து வாங்கியிருந்தேன் சரிங்களா. இது வந்து சுகர் ஃப்ரீயாக கூட கிடைக்கும், நீங்கள் சுகர் ஃப்ரீயாக கூட வாங்கியிருக்கலாம். பட் நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிடச்சது பார்த்தீங்கன்னா சுகர் போட்டது தான் எனக்கு வந்துட்டு பால்கோவா கிடச்சிருந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி நான் அது வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறனால நம்ம வந்துட்டு சுகர் போடும்போது ரொம்ப கவனித்து தாங்க போடணும். ஸோ அதனால நான் வந்துட்டு 150 தாங்க கரெக்டாக வந்துட்டு சுகர் வந்துட்டு போட்டிருந்தேன் சரிங்களா. கரெக்டாக நான் 150 சுகர் தான் நான் போட்டிருந்தேன். ஏன்னா அதில் ஆல்ரெடி 100 கிராம்ஸ் நம்ம பால்கோவா போட்டிருக்கோம். அது போக நம்ம வந்து 150 கிராம் சுகரும் போடுறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால்கோவா வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்காரத்தை கொண்டும் ஃப்ளேமை மட்டும் ஐ மீன் அந்த ஸ்டவோட ஹீட்டை மட்டும் கூட்டிடாதீங்க. ஃப்ளேம் மட்டும் கூட்டவே கூட்டாதீங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு
நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அது மட்டும் கொஞ்சம் கவனித்து கவனித்து பண்ணுங்கள். சீரை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் அதை வந்து நல்லா கரையிற அளவுக்கு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அந்த பால்கோவா, கேரட், அதுக்கப்புறம் கீ, அதோடய ஸ்மெல் சேஸ்ட்டு ஆசமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சீனி வந்து நல்லா கரையணும். கரையாட்டால் நம்ம சாப்பிடும்போது வந்துட்டு நம்ம அந்த மாதிரி சுகர் வந்து அப்படியே முழுசாக வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், கிளறி விட்டுறணும் சரிங்களா. சுகர் மெல்ட் ஆகிட்டதுக்கப்புறமா, நல்லா சுகர் வந்து மெல்ட் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மில்க் மெய்ட் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது ஆப்ஷனல் தான் சரிங்களா. நான் வந்துட்டு எனக்கு மில்க் மெய்ட் ஆட் பண்ணால் கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு மில்க் மெய்ட் வந்துட்டு ஆப்ஷனல் தான் சரிங்களா. ஸோ உங்களுக்கு மில்க் மெய்ட் பிடிக்கும்னா நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கீ வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தோம். ஆனாலுமே அதில் ஸ்மெல் வந்துட்டு போயிருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்மெல் வந்துட்டு இந்த கேரக்டர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இப்போ ஒரு கீ ஒரு டீஸ்பூன் கீ வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஆனால் அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்பவே சிம்பிளாக சட்டில்டாக குயிக்காக வந்துட்டு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ ஷேர் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு சீரியஸ்லி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நான் கேரட் அல்வா பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து ஹாப்பி ஆனிவர்சரின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கூட நீங்கள் வந்து வச்சுருக்கலாம். ஸோ அதனால தான் நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சீரியஸ்லி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கொடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் ட்ரை. நான் ரெண்டாவது வாட்டி இது செஞ்சு பார்க்குறேன். சீரியஸ்லி ஃபஸ்ட் ட்ரை விட செகண்ட் ட்ரை சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணும்போது பால் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பால்கோவா ஆட் பண்ணனால சீரியஸ்லி வேறு லெவல். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பை வித் கன்வீனியன்ட் பியூட்டிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.